எத்தனையோ வேலைக்கு மத்தியிலையும் இந்த வீடியோ பார்க்க வந்து உங்க நல்ல மனுஷன் நான் ரொம்ப பாராட்டுறேன். வெல்கம் பேக் டு ஹாசினி நலப்பறைகள். விக்ரம் மூவியை நாங்க பார்த்து என்ஜாய் பண்ண மொமெண்ட்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்றோம். விது பர்த்டே ஸ்பெஷல் கேசரி. தியேட்டருக்கு வேற டைம் ஆச்சு, மணி 7:30 ஆயிடுச்சு. 7:50 படம் போகணும். பட் அம்மாவோட கேசரி எப்படி நான் விட முடியும்? ஆண்டவரை பார்க்க லேட் ஆயிட போகுது. கண்டிப்பா ஸ்வீட் முடிச்சுட்டு அடுத்த ஆண்டவர். யார் இது? யார் இந்த கொண்டை? மண்டைக்கு மேல ஒரு கொண்டை கூப்பு பாட்டா. நீ போங்கப்பா போங்கப்பா. என்னப்பா பண்ற? நானே சரி ஐலைனர் போடலான்னு வந்தா மாட்டிக்கிச்சு. வீடியோ மாட்டிக்கிச்சு ஹாஸ்மி. ஸோ கிளம்பிட்டோம் வீட்டுல இருந்து. ஐயோ எங்க விடுவோம் நானும் அவுதான் போகிறேன். கமலும் ரொம்ப பிடிக்கும், சூர்யாவையும் பாக்கணும். ஆமா அந்த காலம் இப்பயும் ஒரே செலிபிரேஷன் தான். மாரி சேட்டரே கும்பல் வழி இதுல ஜீரக மூட்டாய் இருக்கு. விசில் அடிச்சு டயர்ட் ஆயிட்டா ஜீரக மூட்டாய் சாப்பிட்டு செலிபிரேஷன்
மூவி எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஷோவே போனால பயங்கரமா பசிக்குது. ஸோ ஹக்கீம் ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு இவரு வந்திருக்காரு. நான் வெஜிடேரியன் தான் இன்னைக்கும். அண்ட் என் சிஸ்டரோட பர்த்டே பிளான்ல தான் இது அடுத்த பிளானா போயிட்டு இருக்கு. ஸோ முடிச்சுட்டு அப்படியே வேலையை போய் பார்க்க வேண்டியதான் வழக்கம் போல. அண்ட் எப்படி இருக்குது மூவி? I'm really happy and movie is செம்மையா இருந்தது. மூவியை பத்தி இந்த ரிவ்யூ கொடுக்கறது அந்த அளவுக்கு எனக்கு அறிவும் கிடையாது, நான் அது கொடுக்கவும் விரும்பல. சோ மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மூவியில ஒரு சர்ப்ரைஸ் இருந்ததுல, பயங்கரமான சர்ப்ரைஸ். எஸ், நீங்க எல்லாம் நினைக்கலாம் சூர்யா வந்து கேமியோ பண்ணிருப்பாரு அதானே அப்படின்னு, அது இல்லைங்க, இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. மூவி பார்த்த எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். சோ நீங்களும் விக்ரம் மூவியை தியேட்டர்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா பாருங்க, தியேட்டர்ல போய் பாருங்க.